இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா 2004 ரிலீஸ் ஆகின த அன்இன்வைட்டட் கெஸ்ட் அப்படிங்கிற ஸ்பானிஷ் மிஸ்டரி த்ரில்லர் மூவியை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் யாருன்னா கோலம் மொரல்ஸ் அப்படிங்கிறவர் தாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஸ்டோரியும் அவர் தாங்க எழுதியிருக்காரு. இந்த மூவிக்கு IMDB இணையதளம் 6.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஸ்டார்ட்ல ஒரு பெரிய வீட காட்டுறாங்க, அங்கதான் நம்ம ஹீரோ இருக்காரு. அப்ப அவர் உள்ளுக்கு இருக்கும் போது யாரோ ஒரு கேர்ள் ஒருத்தவங்க கதவை திறந்துட்டு உள்ளுக்கு வராங்க. அப்புறம் அவங்க உள்ளுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ இருக்க ரூம் திடீர்னு திறந்துகிட்டு உள்ளுக்கு போறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் திடீர்னு பயந்து அதிர்ச்சியில பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது இவங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அப்படிங்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனைனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வேற வேற வீட்டுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ இந்த வீட்டுல இருக்காரு, அந்த கேர்ள் வந்து வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேர்ள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களோட திங்ஸ் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருப்பாங்க. இப்ப அதுக்கப்புறம் அவங்களோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோ வீட்டுல தனியா இருக்கும் போது யாரோ திடீர்னு கதவை தட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் யாரா கதவை தட்டுறா அப்படின்ட்டு திறந்து பாக்குறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு நபர் ஒருத்தர் வெளியே நிக்கிறாரு. அப்ப அந்த வந்த நபர் சொல்றாரு, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணுமா அப்படின்ட்டு, எனக்கு ஒரு அவசரமா ஒரு கால் பண்ணணும், அதனால உங்களோட மொபைல் போன் கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு ஸ்டார்ட் நம்ம ஹீரோ தயங்கினாலும் அதுக்கப்புறம் அவரு சரின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அவரை கூட்டிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த வந்த நபர் கால் பேச போறாரு. அப்ப அந்த வந்த நபர் சொல்றாரு மத்த நம்ம ஹீரோ கிட்ட, நான் கொஞ்சம் கால் பேசணும், நீங்க கொஞ்சம் அந்த ரூம்ல இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி நான் அங்கிட்டு இருக்கேன், கால் பேசி முடிச்சனா சொல்லுங்க அப்படின்ட்டு அவரும் போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ரூம்ல 15-20 நிமிஷமா வெயிட் பண்ணிக்கிருக்காரு. அந்த கால் பேச போனவர் இன்னும் கால் பேசி முடிக்கலையா இல்ல அவர் போயிட்டாரா அப்படின்னு தெரியாம மிச்ச நேரமா அந்த இடத்துல அவர் நின்றுகிட்டு இருக்காரு. சரி என்னதான் நடக்குது அப்படின்ட்டு போய் பாப்போம்னு நம்ம ஹீரோ அந்த கால் பேசின இடத்துக்கிட்ட போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த வந்த நபரை ஆளையே காணுங்க. எங்கடா போயிட்டது இருந்தால் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிட்டான். இதனால வீடு புறா தேடி தென்னு தேடுறாங்க. அப்படி தேடியும் அந்த நபரை காணும். அதனால வீட்டுக்கு வெளியேயும் வந்து தேடி பாக்குறா, அங்கேயும் அந்த நபரை காணும். சரி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தூங்குவோம் அப்படின்ட்டு இவரு அவரோட பெட்டுக்கு வர்றாரு தூங்குறதுக்கு. அப்புறம் சரி அப்படியே தூங்குவோம் அப்படின்ட்டு இவர் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி தூங்கும் போது திடீர்னு ஒரு வெளியே ஒரு சத்தம் கேக்குது. அது இந்த வீட்டுல உள்ள ஏதோ ஒரு ரூம்ல தான் கேக்குதுன்றதை இவர் மொத புரிஞ்சுக்கிறாரு. சரி அது என்னதான் சத்தம் அப்படின்ட்டு பாப்போன்ட்டு இவர் அந்த இடத்த நோக்கி போறாரு. அப்படி போயிட்டு ஒரு ரூம்ல பார்த்தா ஒரு நிழல் ஒண்ணு நிக்குது. இதனால இவர் ரொம்பவே பயந்துட்டு திடீர்னு அப்படியே சைலண்டா பின்னுக்கு போறாரு. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து பாக்குறாங்க, அந்த வீட்டுல யாரும் இருக்கதாவே தெரியல. அப்புறம் இவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க எங்கனதான் கண்ணீங்க, அந்த இடத்த கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறான். அங்க போயிட்டு பார்த்தா அந்த நிழல் நிக்கும். ஆனா நம்ம போலீஸ்காரங்க வந்து அந்த இன்னும் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, அவங்க பணியதான் நிப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ லைட்டை போட்டு பார்த்தா அந்த நிழல் மறைஞ்சிரும். மறுபடி லைட் ஆஃப் பண்ணுவாரு, நிழல் தெரியும். மறுபடியும் லைட்டை போட்டு பாப்பாரு, அந்த நிழல் மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இவர் கதவுக்கு பின்னுக்கு போயிட்டு பாப்பாரு, அங்கன இவரோட ட்ரெஸ் இருக்கும், அதுதான் அந்த நிழல் உருவமா விளங்கி இருக்குங்க. அதுக்கப்புறம் இவருக்கு தெரிய வருது நம்ம கண்ணது ஒரு மனிதர் அல்ல, இது ஒரு ஆடையோட நிழல் அப்படின்றத இவர் அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் போலீஸும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பனிய வால்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்படி உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு அவருக்கு யாரோ படியிலிருந்து இறங்கி வர மாதிரி சத்தம் கேட்கும். இதனால இவர் ரொம்பவே பயந்து போயிடுவாரு. அப்புறம் அந்த இவர வைஃப் இருக்காங்களா அவருக்கு கால் பண்ணி அவங்கள இங்க வர சொல்லுவாரு. சரி அப்படின்ட்டு அவங்களும் இங்க வந்திருப்பாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவாரு. ஆனா அவங்க நம்பவே மாட்டாங்க. இப்படி நம்பாம எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போறேன் அப்படின்ட்டு அவங்க போக பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்பவே கெஞ்சுவாரு, இங்க இரு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவாரு. இப்படி இவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது மேல இருந்து அந்த சத்தம் மறுபடியும் வரத்தோங்கும். அந்த வைஃப் இருக்காங்களா அவங்க தைரியமா மேல போயிட்டு பார்க்க போறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு தடுக்கிறாரு, வேணா வேணான்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த வைஃப் இருக்காங்க தானே, அவங்க ரொம்ப தைரியமானவங்க போல மேல போயிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட தான் போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு ரூம்ல உள்ள ஜன்னல் வந்து திறந்துருக்கும், அது வந்து காத்துல பட்டுப்பட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், அது தான் அந்த சத்தம் கேட்டிருக்கும். இதனால அந்த வைஃப் வந்து ரொம்பவே சிரிக்கிறாங்க. ஏன்னா இப்படி சின்ன குழந்தை மாதிரி பயந்துகிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரும் இவரோட வைஃபும் தூங்க போவாங்க.
அவர் திடீர்னு எழும்பிடுவாரு. எழும்பி அன்னைக்கு கோல் பேச வருவாரு பாருங்க. அவரோட போட்டோவா அவர் ஸ்கெட்ச் மாதிரி வரையறாரு. அப்படி வரையிட்டு இவர் ரூமுக்கு வந்து பார்த்தா அந்த வைஃப் வந்து அங்க இருக்க மாட்டாங்க. அவரோட வைஃப் எங்க போயிருப்பா அப்படினு சொல்லிட்டு இவர் தேட போறாரு. அப்புறம் இவர் தேட போகும்போது யாரோ ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்கும். அப்ப அந்த வைஃப்ட குரல் நல்லாவே இவருக்கு கேக்குது. அப்ப அந்த வைஃப் சொல்வாங்க, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, எப்படியாவது தப்பிச்சுக்க, அவர் உன்னை கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்றது இவன்ட காதுக்கு நல்லாவே கேக்குது. அப்புறம் டக்குன்னு அந்த கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ டு வைஃப் மட்டும் தான் நிப்பாங்க, அங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப நீ யார்கிட்ட பேசிக்கிருந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வற்புறுத்தி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் யாரோடையுமே பேசல, என்ன உளர்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல சண்டை வந்து அந்த வைஃப் வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. இதனால ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்த நம்ம ஹீரோ அவரோட கார் எடுத்துக்கிட்டு சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு சுத்தி சுத்திட்டு வாராரு. அப்படி இவர் வரும்போது கையில கன் ஒன்னு எடுத்துக்கிட்டு வராரு. அந்த சமயத்துல பார்த்தா யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இவர் டக்குன்னு அதை காங்குறாரு. அப்படி இவர் கண்ட பிறகு அந்த நபரை நோக்கி ஷூட் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ண பிறகு அவங்க ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஷூட் பட்டுருது. அதுக்கப்புறம் அவங்க போன ரூம இவர் லொக் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே போறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வரும், அதெல்லாம் நான் இப்ப சொல்ல விரும்பல. படம் பார்க்கும் போதே உங்களுக்கே நல்லா புரியும். இதுக்கப்புறம் என்ன நடந்துட்டு இந்த படத்தோட கதை. ஆனா இந்த படம் ஸ்டார்ட் பார்க்கும் போது நீங்க நினைச்சிருப்பீங்க, நீங்க ஒரு கதையை நினைச்சு வச்சிருப்பீங்க. ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அந்த கதை எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு கதைங்க, நல்லாவே இருக்கும் இந்த படம். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.